அண்ணான் பாடம் காதுக்கு கொஞ்சம் மேல இருக்கதான் பொய்கை காலம் டிப்ரெஷன் நல்லா தெரியும் டிஃபரெண்டாவே நல்லது நீங்க ஃபீல் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ரைஸ் பண்ணோம் இந்த ரெண்டு பேரும் கட்டாக தான் தொடங்க தலைச்சுமா இருக்குது மேலே ரைஸ் பண்ணி ஸோ இதில் மெயினாக வந்துட்டு இயக்கு முறை தான் முக்கியம் அதை கரெக்டாக பார்த்துக்கணும் ஏந்தி லிஃப்ட் பண்ணி எடுத்துக்கூடாது ஏந்தி விட்டுறணும் ஏந்தி இறக்கிடணும் ஏந்தி இறக்கிடணும் இறக்கி இறக்கும் போது அதை இறங்கணும் அது அதுவே இறக்கக்கூடாது ஏற்றினாலே அதுக்கப்புறம் அதே அதே சப்போர்ட் மட்டும் ஸோ நியூராலஜிக்கல் ஹெட் ஏக்ஸ்க்கு வந்துட்டு இது பண்ணிவிட்டு நேர் வர்மமும் நட்டலும் பண்ணணும் நெஞ்சுக்குழியில் நேர் வர்மம் அதுக்கு அப்படியே பின்னாடி நட்டல் வர்மம் இது வந்துட்டு இதுவும் இதுவும் இணைய வர்மம் தான் இது இணைய வர்மம் இது எப்போதுமே சேர்ந்து தான் பண்ணணும் இணைவர்மங்கிறது ரெண்டு இல்லை இணைவர்மங்கிறது ரெண்டு ஒரே ஒரே சமயம் செய்யறதும் இணைவர்மங்கிறது இந்த பக்கத்தில் உள்ளதே இந்த பக்கம் வர்றது இந்த மாதிரி இணைவர்மம் பண்ணக்கூடாது அதே இறங்கக்கூடாது நம்ம கை சப்போர்ட் இருந்துகிட்டே இருக்கும் ஹார்ட் பேஷண்ட்டுக்கு பார்த்துக்கலாம் ஸோ க்ரானிக் ஹெட்டேக்னாக்கா ஹெட் மசாஜ் பண்ணால் நல்லது சும்மா எப்போ ஹெட் மசாஜ் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே இங்கே இருந்தால் ஐரோஸில் தான் ரிலீஸ் ஆகிடும் ஓகேங்களா ஸோ அப்படி கூட வந்து அனார் காலத்தில் வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறோம் அப்படியே பேக் பண்ணுறோம் ஃபஸ்ட்டே காலத்துல வந்து செவிக்குட்டி இந்த இதை குட்டி காலம் வந்து செவிக்குட்டி போடுவோம் அப்படியே கொண்டு வந்து உலக காலத்தில் கொண்டு வந்து புட்டு வந்து முடிக்கும் சரிங்களா அப்படியே கொண்டு வந்து முடிக்க அப்படியே பேக்கில் கொண்டு வரும் ஒசை காலம் சரிங்களா பின்னாடி காலத்தில் இருக்க வந்து எப்படி பேலன்ஸ் இல்லாத காலம் எடுத்துலையா இங்கே இருந்து வரும் அண்ணான் காலம் ஓகே அண்ணான் காலத்தில் வந்து கையை பற்றியில் போட்டு போயிடும் புட்டோம் வந்து கொண்டு வரும் புட்டோம் வந்து அதை பேக்கில் கொண்டு வரும் காது பேக் சைட் போகும் சேவ் குட்டி அங்கே வந்து ஒரு சுழற்சி அந்த பேக்கில் வந்து மொச வழியாக வந்து பிடரி காலத்தில் எடுத்துவோம் பிடரி காலத்தில் இருந்து அந்த லைஃப் ப்ரெஷர் அங்கே அப்படியே முடிச்சில் வந்து இது பேலன்ஸ் அதுக்கப்புறம் குட்டி அதை அசிச்சு அந்த பேலன்ஸ் கொண்டு வரும் அதை வச்சு நம்ம அந்த மருத்துவத்தை தூண்டுறதுனால புளிப்பு தடங்கள் வச்சு தடங்கள்
ஒரு இடத்துல வந்து எனர்ஜி பாக்க இருக்கும், அதை ரிலீஸ் பண்ணி நம்ம இதை பண்ணதுக்கான தடங்கள் சொல்லி, புளிப்பு தடங்கள் வந்து இந்த கட்டை விரல் இருக்கு இல்லையா, கால் கட்டை விரல், கட்டை விரல் இருக்கும்போது இந்த நடு புள்ளி தான் வந்து புளிப்பு தடங்கள் புள்ளின்னு சொல்லுவாங்க. எதுக்கு அமாவாசை அன்றைக்கி பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க, நம்மளுக்கு எனர்ஜி வந்து அமாவாசை அன்னைக்கு காலில் இருந்து கட்டை விரலில் இருந்து ஆரம்பித்து தொலைப்படிப்படியாக மேலே ஏறி உச்சந்தலை போகும், உச்சந்தலை அன்றைக்கி போகிறது போர்ணம், திருப்பி அது வந்து வளர்ப்பிறையில் எப்படி போகும், ஸ்டேஜ் வரையில் பௌர்ணமியிலேருந்து இறங்கி வரும். ஸோ அமாவாசனைக்கும் பௌர்ணமி, அமாவாசனைக்கு நரேந்திர காலம்ங்கிற பௌர்ணமிக்கும் முடிவெட்டாக இருக்கும். ஏன்னா அந்த டைமில் சின்ன அடிப்பட்டால் தான் உயிருக்கு ஆகிறதுனா உயிர் வந்து அந்த இடத்துல இருக்கிறதுனால சரிங்களா. இப்போ ஒரு மயக்க நிலையில் இருக்கிறவங்கள எழுப்புறதுக்கு இந்த இடத்துல புளி புளியங்கொட்டை இருக்கு இல்லைங்களா, அது வச்சுக்கோங்க அந்த வர்மம் வந்து அந்த சைஸில் இருக்கும், நம்ம அதை வச்சு பண்ணலாம். இல்லை அது பெண்ணு வேணும்னா பெண்ணு வச்சுக்கலாம். இதே இது அலோபதி மெடிசன்ஸ்லேயுமே இருக்குது. நாங்கள் இப்போ வந்துட்டு பேஷண்ட்ஸ் வந்துட்டு இது மாதிரி வர்றப்போ நாங்கள் என்னென்னா பெண்ணை வச்சு நாங்கள் பண்ணுவோம் இந்த மாதிரி இதில் அவங்களுக்கும். ஸோ அதே தான் நம்ம பழைய காலத்தில் இருந்த முறைகள் தான் அலோபதியில் ஒரு சில முறைகள் கடைபிடிக்கிறோம். இவர் இப்படி நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவர் என்ன ஸ்டேட்டஸ் இருக்குன்னா இந்த இது ப்ரெஸ் பண்ணார்னா அவருக்கு அது தெரியும், நம்ம இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படி இருக்கான் வழியெல்லாம் சொல்லக்கூடாது தெரியும் வழின்னு சொல்லுங்க முடிவுடிக்கான். நம்ம இதை பேசலாம் எழுந்துருவோம், ஏதுனா அப்படி வச்சுக்கோனா இங்கே இருக்கிற எனர்ஜி நேரம் ஃபுல்லாக அங்கே போவோம், ப்ரெஸ் பண்ணலாமா லைட்டாக அவருக்கு வந்து எனர்ஜி போச்சுன்னா எதிர்க்க இருக்கிறவங்க வந்து அடிச்சிடணும், அதனால் விட்டுருக்கோம். நம்ம எடுத்து அவர் எதுட்டே விட்டோம் மயக்கத்து போய்டும், அவ்வளோ பசங்க ஃபுல் எனர்ஜி வந்து ரஷ் ஆகுது ஹெட்டுக்கு, ஹெட்டோடனே பெயினுக்கு போய் ரிஸ்ட்ரிக்ஷன் வந்து பாஸ் ஆகும். அவர் எழுந்துப்பார், எழுதுற உடனே அவர் வலி தாங்க முடியாமல் என்ன பண்ணுவார், எது ஓ எதுக்கிட்ட நம்ம விட்டுட்டோம்னா அகைன் அதே மாதிரி நம்ம இருக்கணும் மைக்ரோத்தில் நேற்றுக்கு ஐயா சொல்லிக் கொடுத்தாரு இந்த அடங்கல் எப்படி ஆக்ட் பண்ணுறேன்னு இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த ப்ரெஸ் வந்து நல்லா ஒரு ப்ரெஸ் ப்ரெஸ் பண்ணால் நிறைய ஒரு எனர்ஜி இருக்கு வந்து லோக்கை ரிலீஸ் ஆகும், எந்தெந்த லோக்கை இருக்கிறதுக்கு ரிலீஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக இது மேலே இந்த ப்ரெஸ் பண்ணுறதுனா உள்ள பல்லோட ஈர் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் அந்த இடத்துக்கு நல்லா இது ப்ரெஷர் போயிட்டு ரிலீஸ் ஆகும். ஃபிட்ஸுக்கு யூஸ் பண்ணலாம், மயக்கப்பட்ட யூஸ் பண்ணலாம். ஃபிட்ஸுக்கான முக்கியமான பாயிண்ட்டில் இதுவும் இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இது உள்ளங்கை வெள்ளை உள்ளங்கால் கை கவுளி கால் கவுளி விலங்கு, ஏன்னா லங்ஸுக்கு வந்துட்டு நல்லா ஆமாம்மா இல்லை அவங்க படிச்சிருக்காங்க எல்லாம் படிச்சிருக்காங்க அவர் சித்தம் பண்ணிக்கலாம். நீங்கள் சார் அக்கு பஞ்சர் படிச்சிருக்கீங்க சுண்டு விரல் இருக்கு இல்லையா புதன் விரல், இந்த புதன் விரலில் இந்த லாஸ்ட்டில் இருக்கும் இந்த லாஸ்ட் இந்த லாஸ்ட் இருக்கு இது இந்த ரெண்டும் வச்சு பண்ணும்போது நம்ம சாதாரண எந்த இல்லை பெண்ணை அந்த நேரத்தில் யார் வேணாலும் பெண்ணாக இருக்கும் இந்த வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு இருந்தாரு இல்லையா இந்த இந்த பாயிண்ட்ஸ் வச்சுட்டு திருப்பி இது போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சிலருக்கு மூணு விரல் வச்சு எடுத்துக்கலாம். இதில் இன்னொரு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்ல விருப்பப்படுறேன், சுண்டு விரல் கல்யாணம் முடிஞ்ச உடனே பொண்ணையும் மாப்பிள்ளையும் எந்த விரலில் இது பண்ணுறாங்க, அது ஏன் இதையும் இதையும் செய்யணுன்றதுக்காக தான் அந்த விரல் சுற்றி வர்றதே அக்னி சுற்றி வர்றதே பிடிச்சி தான் சுற்றி வரும் அதுதான் அக்கு பஞ்சல் இது வந்து ஹார்ட் ரைடுன்னு ஸோ ஹார்ட்டும் ஹார்ட்டும் இது வந்து இந்த பாயிண்ட் வந்து நெச் லைன் போகிறதுக்கும் எதுவும் 99.99%
0.01% வந்து செகண்ட் ஒரு வந்து அந்த காந்தேவி செய்யிருக்காங்க இல்லையா, அவங்க யோகாவில் என்ன ஹார்ட் அட்டாக் வரும்போது ஒரு பிரேக் பண்ணிட்டோம் பிளட் ஃப்ளோ. ஸோ பிளட் ஃப்ளோ ஆகிட்டு வரும்போது என்ன ஹார்ட் வந்து ஸ்டாப் பண்ணது சந்தேக ப்ரெஷர் இருக்கிறது அவங்க வந்து எஸ்டிஆர் மெதவா ஸ்மைல் பவர் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி மெத்தட் ஒன்று இருக்குது. ரெண்டாவது நம்ம எல்லாத்தையும் வந்து எல்லாம் சேவ் பண்ணிவிட்டு ஆம்புலன்ஸ் ஏற்றி அனுப்பும்போது அவங்கள வந்து ஃபுல்லாக லை டவுனில் வச்சு அனுப்பிச்சிங்கன்னா நம்மளே வந்து அவங்க மேலே அனுப்பணும் அர்த்தம். லை டவுனில் கொஷின் அனுப்பக்கூடாது. ஆஃப் ரெகுலர் எல்லாம் சிட்டிங் கொஷின் இஸ் த பெஸ்ட் கொஷின் ஃபார் கான்டாக்ட் பேஷண்ட் டு டேக் ஓவர் ஃப்ரம் தட் ஹாஸ்பிட்டல். ஸோ அது மாதிரி வச்சிங்கன்னா அவர் ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் டாக்டர் அட்டம் போகிற வரைக்கும் உயிரோடு இருப்பார். இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்தால் காப்பாற்றிருக்கலாம், அதெல்லாம் எந்த பிரச்சனை வராது. படுக்க போட்டிங்கன்னா இங்கேயே அவர் ஸ்வீட்டுக்கெல்லாம் சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. ஸோ ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்ஸை படுக்க வச்சு எடுத்து போகக்கூடாது. போகலாம் தான் டெஃபினட்டாக ஹார்ட்டுக்கு வந்து அதிக கன்வர்ஷன் ஆகி அவங்களுக்கு பிளாக் ஆகிடும். லெஃப்ட் லேட்டரல் பொசிஷன் நம்ம ஏன் சொல்கிறோம்னாக்க ஆஸ்பிரேட் ஆகாமல் இருக்கிறதுக்காக மெயினாக. ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் த செகண்ட் கொஸ்டின் இஸ் த பெஸ்ட் கொஸ்டின் ஃபார் டேக் டு தி ஹாஸ்பிடல். தட் இஸ் த ஒன்லி கொஸ்டின். அப்படி இல்லை முடியல ரொம்ப இதாக இருக்குன்னா செமிலாட்டில் கொஸ்டின். 40 டிகிரி ஆம்புலன்ஸில் லெசன் தான் இது தான் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் எய்டில் இது தான் கொஸ்டின்லாம் இல்லை இல்லைனா நல்ல கண்டிஷனில் அவரே ஏறி ஹாஸ்பிட்டலில் ஆம்புலன்ஸ் ஏறி படுத்துட்டா தான் காரு ஏறி உட்காந்துட்டு தான் போகும். தட் இஸ் த கரெக்ட் பொசிஷன். ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் நல்லா பண்ணாங்க அவங்க சேவ் பண்ணலாம். அந்த கசப்பு எல்லாம் சொல்லுவாங்க. எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம